உங்களால் உணவு உண்பதால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு உடம்பு விகாரமான எண்ணங்கள், புலால் உண்டவர்களுக்கு விகாரமான எண்ணங்கள் இருக்கு. என்ன மென்மை இருக்குமோ, என்ன மென்மை இருக்காது. என்ன தூய்மை இருக்கணும்னா இயற்கை உணவு, இயல்பான உணவு. இயற்கை உணவு சாப்பிட்டு உடலை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ளணும். புலால் உணவு சாப்பிட்டா ஒரு உயிரை கொண்டு சாப்பிடும் மக்களுக்கு நிச்சயமாக மன மென்மை இருக்காது, மனசு மென்மை இருக்காது, உடல் ஆரோக்கியம் கெட்டு. உடல் ஆரோக்கியத்துக்கு பதில் தோன்றுமே தவிர நிச்சயமாக அது அது பின்னாடி கெடுதான் வரும். ஆகவே ஆசானை கேட்க வேண்டும், நான் சுத்த செய்வனாக வேண்டும், நான் சைவத்தை கடைபிடிக்க வேண்டும், புலால் உண்ணு என்ற பழக்கத்தை விடுபட வேண்டும். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், முடியலையே தாயே, முடியலையே ஐயா, என்னால் முடியலையே, என்ன பாவம் செஞ்சேனோ, புலால் உண்ணுவதே குற்றம், அது மேலே வெறி இருக்கே, அதிலிருந்து விடுபட எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று புலால் உண்ண மக்கள் கேட்டு பெற வேண்டும். அப்போ புலால் உண்ணுகின்ற பழக்கம் தீர்ந்தது. புலால் உண்ணுகின்ற பழக்கம் தீர்ந்தால் உயிர் கொலை செய்ய மாட்டானவன். உயிர் கொலை செய்கிற மக்கள் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வரைய முடியாது. எந்த அளவுக்கு பிற உயிரை கொடுறானோ அந்த அளவுக்கு அறிவு மழுங்கி போகும். அறிவு மழுங்கினால் என்ன ஏற்படுனா, எது நல்லது எது கெட்டது, எது நேர்மை எது நீதி, அப்படி பக்தி நெறிப்போடும். அப்போ உயிர் கொலை செய்ய செய்ய பக்தி வளராது, உயிர் கொலை செய்ய மென்மை இருக்காது, உயிர் கொலை செய்ய செய்ய வறுமை தாண்டமாடும், உயிர் கொலை செய்ய செய்ய தீய பழக்கங்கள் வந்து சேர்ந்துடும், உயிர் கொலை செய்ய செய்ய மன ஆரோக்கியம் இருக்காது. ஆகவே உயிர் கொலை செய்யாதிருக்க வேண்டும், புலால் உண்ணாதிருக்க வேண்டும், இயற்கை உணவு சாப்பிட வேண்டும். இயற்கை உணவு தான் சாப்பிடணும், உடல் அறிந்து சாப்பிட வேண்டும். ஆகவே இந்த துறையில் வருகின்ற மக்கள் திருக்குறள் படிக்க வேண்டும். ஒரு மணி தான் படிக்கணும். டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், உலகத்தோடு இருக்கலாம், எல்லாம் செய்துக்கலாம், ஆனால் உடம்பு இயல்பு அறிந்தவர்களாக இருக்கணும். ஆகவே உலகத்தோடு இருந்து வாழ்க்கையை நடத்தி செம்மையை நடத்தி செம்மையாக நடத்துகின்ற மக்கள் தான் இந்த துறைக்கு வர வேண்டும், இல்லைன்றால் வாழ்க்கை வீணாக போகும். ஆகவே ஜென்மத்தை கடைத்திட்டிருக்கின்ற மக்கள் பிறர் இகழாது வாழ வேண்டும். எல்லாமை வேண்டுவான் என்பான் இணைத்தொன்றும் கல்லாமை காக்கதன். எந்த பொருளையும் நீ திருட நினைக்காதே. திருட நினைக்காதுன்னா பொய் சொல்லுவதும் திருடுதான், பிறரிடம் அதிகமான ஏமாற்றி பொருள் வாங்குவதும் திருடுதான், கடன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்வதும் திருடுதான். ஆக எல்லா பண்புகளும் வேணுமென்றால் திருவுள் துணை இல்லாமல் முடியாதுன்னு சொல்லி ஆக தலைவனை பூஜை செய்தால் அந்த மாதிரி பண்புகள் வரும். பண்புலம் தான் இந்த துறைக்கு வர முடியும், பண்புலானுக்கு வர முடியாது. சரி, பண்போடு வாழ வேண்டும், புண்ணியம் வேண்டும். புண்ணியம் செய்வதற்கு என்ன வேண்டும்? நல்ல மனசு வேண்டும், இறக்க சிந்தை வேண்டும். இறக்க சிந்தை எப்படி வரும்? திருவுள் துணை இல்லாமல் இறக்க சிந்தை வராது. திருவுள் துணை இல்லாமல் பொருளாதாரத்தை கண்டு பொருளாதாரத்தின் மீது வெறி தீராது. திருவுள் துணை இல்லாமல் பண்பு இருக்க முடியாது. சிறந்த பண்பு துறை துறவு என்பது சிறந்த பண்பாளர்கள் மேற்கொள்வது. இந்த பண்புகள் எப்படி வரும்? தக்க ஆசானால் வரும், புண்ணியத்தால் வரும், பூஜையால் வரும். இப்படியெல்லாம் செய்து தான் இந்த ஜென்மத்தை கடத்திட்டு இதனால் பிறர் இகழ்ந்தால் எப்படி இகழ்வார்கள்? என்னையா பெண்களுக்கு எடுத்துட்டாயா அப்படி சொல்லி பெண்கள் காம வெறிகாலுக்கு கெட்ட பேர் வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.